ஹாய், எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். போன வருடம் ஏப்ரல் மாதம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சலூன் கடைக்காரருடைய மகளான 12 வயதான சிறுமி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்டு ரொம்பவே கொடுமையான ஒரு முறையில் கொல்லப்பட்டாங்க. இந்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஞாபகம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெண்ணுக்கு சில கொடுமைகள் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. அன்னன்னைக்கு நமக்கு தகவலும் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த தகவலுக்கு இடையில இப்படி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதும் நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். போன வருடம் ஏப்ரல் மாதம் சலூன் கடைக்காரருடைய மகளான 12 வயது சிறுமி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் செய்து கொல்லப்பட்டாங்க. அந்த சிறுமியோட பெற்றோர் வீட்டுக்கு வந்து பார்த்தபொழுது அந்த சிறுமி ஒரு நாற்காலியில மின்சாரம் பாய்ச்சப்பட்ட கம்பிகள் தன்னுடைய கழுத்துல சுத்தி இருந்த நிலைமையில இறந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா போலீஸ்க்கு தெரிவிச்ச போது, மின்சாரம் பாய்ச்சப்பட்ட, அதாவது இங்கிலீஷ்ல எலக்ட்ரோக்யூட்டட்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோக்யூட்டட் பண்ணப்பட்ட இந்த சிறுமியோட உடம்ப ஆட்டோப்சி பண்ணி பார்க்கும் பொழுதுதான் மருத்துவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு. இது தொடர்பா விசாரணை செய்யும் பொழுது அந்த சிறுமியினுடைய எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய 19 வயதான கிருபானந்தன் அப்படின்ற இளைஞர் தான் இந்த கொடுமையை செஞ்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இத அந்த இளைஞரே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே போல தான் எப்படி அந்த சிறுமியை கொலை செஞ்சேன் அப்படின்றதையும் அவங்களே வாக்கு மூலமா கொடுத்திருக்காங்க. அந்த சிறுமி தன்னுடைய பெற்றோர் இல்லாத நேரம் வீட்டில் தனிமையாக இருந்த நிலைமையில் அந்த சிறுமியோட வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சு அந்த சிறுமியை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் செஞ்சு அவங்க மயங்கி இருந்த நிலைமையில் அவங்கள ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு அவங்களுடைய மூக்கு மற்றும் வாயில் ஒரு கம்பியை பாய்ச்சி அதன் மூலமாக மின்சாரத்தை செலுத்தி அவங்கள துடிதுடிக்க கொலை பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா கடந்த மாதம், அதாவது செப்டம்பர் 29 திண்டுக்கல்லோட மகிழா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அறிவிச்சாங்கன்னா, போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற அடிப்படையில இந்த இளைஞரை விடுதலை செஞ்சிருக்காங்க. கொலை செய்த அந்த இளைஞரை எப்படி தான் கொலை செஞ்சேன்றது முதற்கண்டு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்த பொழுதும் எதன் அடிப்படையில அந்த இளைஞரை விடுதலை செஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஆதாரம் சரியா கிடைக்கல. அதாவது இந்த இளைஞர் அந்த சிறுமியை எப்படி கொலை செய்தாருன்னு சொல்லி பேச வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ண ஆதாரத்தை இவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணாம இருந்திருக்காங்க. அதை ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இந்த இளைஞரை விடுதலை செஞ்சுட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த பெற்றோர் நீதிமன்றத்துக்கு முன்னாடியே ரொம்ப கதறி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சலூன் கடைக்காரருடைய உரிமையாளர்கள் எல்லோருமே மாவட்ட ஆட்சியரோட அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தியிருக்காங்க. மேலும் தமிழக அரசு இது தொடர்பா மேல்முறையீடு செஞ்சு திரும்ப அந்த இளைஞரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இவங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. மகளிர் மன்றத்தை சேர்ந்தவங்களும் இவங்களுடைய பெற்றோருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற வகையில பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடந்த நிர்பயாவோட வழக்குல 4 குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த 4 குற்றவாளிகளுக்குமே சரியான தண்டனையா தூக்குல அவங்கள போட்டாங்க. இதை கேள்விப்படும் போது நம்மளுடைய மொத்த நாட்டுக்கே ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் கிடைச்சது. மேலும் இதே போல கொடுமைகளை யாராவது செய்ய மனதுள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த சிறுமியோட இந்த வழக்குல ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்ற பேர்ல தானே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்ட பொழுதும் அந்த இளைஞரை ரிலீஸ் பண்ணிருக்கது, அதாவது அந்த இளைஞரை விடுதலை செஞ்சிருக்குதுன்றது ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இனிமேல் நம்ம இந்த மாதிரி தப்ப செஞ்சோம்னா அதுக்கு சரியான ஆதாரம் இல்லாட்டி நம்ம விடுதலை ஆயிரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது அமைஞ்சிருக்கு. அதனாலேயே இந்த குற்றவாளிக்கு, அதாவது இந்த இளைஞருக்கு கரெக்டான தண்டனை கிடைச்சா மட்டும்தான் மேலும் இத மாதிரி தப்பு செய்யறதுக்கு கொஞ்சம் பேராச்சு அட்லீஸ்ட் பயப்படுவாங்க, இந்த மாதிரி தப்பு நடக்காது. அதே போல தண்டனைகளும் கடுமையாக்கப்படணும். இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொடுமையினால அந்த சிறுமி மட்டும் பாதிக்கப்படல, அவங்களுடைய மொத்த குடும்பமே இன்னும் அந்த சோகத்துல இருந்து மீண்டு வராம தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த இளைஞருக்கு மீண்டும் தண்டனை கிடைச்சா மட்டும்தான் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சிறு ஆறுதலாவது கிடைக்கும். சின்ன குழந்தைகளை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கும், நம்மளே நம்மளை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுலயும் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி கொடுங்க. மீண்டும் ஒரு முக்கிய தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர்.